மாதம் திங்கட்கிழமை 31ஆம் தேதி பிளவ ஆண்டு வைகாசி 17ஆம் நாள் தேய்பிரை சஷ்டி இன்றைக்கு திருவோணம். நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை, ராகு காலம் 7:30 முதல் 9:00 வரை, குளிகை 1:30 முதல் 3:00 வரை, யமகண்டம் 10:30 முதல் 12:00 வரை. ஓரைகளின் நிலவரம் சந்திரன், குரு, சுக்கிரன், புதன். இந்த ஓரைகளில் சிவபெருமான் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம். சூரிய உதயம் 5:52, திதி இன்று காலை 7:46 வரை பஞ்சமி, பின்பு ஷஷ்டி. நட்சத்திரம் இன்று இரவு 9:29 வரை திருவோணம், பின்பு அவிட்டம். புனர்பூசம் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம், அதாவது கடகராசிக்கு சந்திராஷ்டமம். அமைதியாக இருக்க வேண்டும், யாரிடமும் தேவையற்ற வாக்குவாதங்களை ஏற்படுத்தக்கூடாது. யோகம் இன்று இரவு 9:29 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். கிரக நிலைகளின் நிலவரம் ரிஷபத்தில் சூரியன், ராகு, புதன். மிதுனத்தில் செவ்வாய், சுக்கிரன். விருச்சிகத்தில் கேது. மகரத்தில் சனி, சந்திரன். கும்பத்தில் குரு. இன்றைக்கு திங்கட்கிழமை என்பதால் சிவ வழிபாடு செய்வதும் ஆஞ்சநேய மூர்த்தியை தரிசனம் செய்வதும் மிகப்பெரிய உத்தமம். 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை காணலாம். மேஷராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். உடன் இருப்பவர்களை சூழ்நிலைக்கேற்ப அனுசரித்து செல்லவும். எதிர்காலம் தொடர்பான கவலைகள் மனதில் உண்டாகும். சுரங்கம் தொடர்பான செயல்பாடுகளில் வாய்ப்புகள் கிடைக்கும். தந்தை வழி சொத்துக்கள் கிடைப்பதில் காலதாமதம் உண்டாகும். ஆராய்ச்சி தொடர்பான எண்ணங்கள் மனதில் அதிகரிக்கும். மனைவியுடன் சிறு தூர பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும். நிறைய தூர பிரயாணம் செய்வீர்கள். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 3. அஸ்வினி, பரணி, கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கவலைகள் உண்டாகும், வாய்ப்புகள் கிடைக்கும். ரிஷபராசி அன்பர்களே, உத்தியோகம் தொடர்பான பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும். உயரதிகாரிகளிடம் தேவையற்ற வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. கூட்டு தொழிலில் இருப்பவர்கள் கூட்டாளிகளை அனுசரித்து செல்லவும். மற்றவர்களுடைய செயல்பாடுகளில் தேவையில்லாமல் கருத்துக்களை தெரிவிப்பதை தவிர்க்கவும். குடும்ப உறுப்பினர்களிடம் அமைதியுடன் செயல்படுவது உங்களுக்கு சாலச் சிறந்தது. தேவையற்ற கருத்துக்களை யாரிடமும் சொல்லாதீர்கள். உங்களுடைய திருமண வயதில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 9. கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும், அனுசரித்து செல்லுங்கள். மிதுன ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். குழந்தைகள் பற்றிய கவலைகள் நீங்கும். நண்பர்களின் வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். கடன் தொடர்பான பிரச்சனைகள் இப்பொழுது கட்டுப்பாட்டுக்குள் வரும். உத்தியோகம் தொடர்பான பணிகளை செய்து முடிப்பதில் திறமைகள் வெளிப்படும். போட்டித் தேர்வுகளில் புதுவிதமான ஆலோசனைகள் கிடைக்கப் பெறுவீர்கள். வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இப்பொழுது மிதுனராசி என்பவர்களுக்கு இருக்கிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 3. மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் குறையும், உதவிகள் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். கடகராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான நாள். இழுபறியாக இருந்து வந்த காரியங்களை செய்து முடிப்பீர்கள். நிலுவையில் இருந்து வந்த தனவரவுகள் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும். வழக்கு தொடர்பான பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும். தேவையற்ற அலைச்சல்களை தவிர்த்து வேலையில் கவனம் செலுத்துவது நன்மை அளிக்கும். மாணவர்களுக்கு அவ்வப்போது ஞாபக மறதி ஏற்பட்டு நீங்கும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் பொறுப்புகள் மேம்படும். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 7. புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகள் அகலும். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு இப்பொழுது வேலை கிடைக்கும். திருமண வயதில் இருக்கக்கூடிய கடகராசி என்பவர்கள் திருமணம் இப்பொழுது நிச்சயிக்கப்படும். இந்த ஆயில்யம் நட்சத்திரத்திலெல்லாம் கவலைப்பட வேண்டாம், நல்ல வரனே கிடைக்கும். சிம்மராசி என்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். கல்வி தொடர்பான செயல்பாடுகளில் சாதகமான செய்திகள் கிடைக்கும். திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். மனதில் இருந்து வந்த கவலைகள் குறையும். சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நடப்பீர்கள். மனம் மகிழும்படியான செய்திகள் மற்றும் சூழ்நிலைகள் உங்களுக்கு இப்பொழுது அமையும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 9. மகம், பூரம், உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு
சாதகமான நாள், கவலைகள் குறைகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். கன்னியா ராசி நண்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான நாள், உறவினர்களின் மூலம் ஆதரவான சூழ்நிலைகள் ஏற்படும். திட்டமிட்ட காரியங்களை எதிர்பார்த்த விதத்தில் செய்து முடிப்பீர்கள். விளையாட்டு போட்டிகளில் ஆர்வம் அதிகரிக்கும். பயணங்களின் மூலம் புதுவிதமான அனுபவம் ஏற்படும். விவசாயம் தொடர்பான பணிகளில் பாசன வசதிகள் மேம்படும். மாணவர்களுக்கு கல்வியில் சாதகமான சூழ்நிலைகள் உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். அதிர்ஷதிசை தெற்கு எண் 4, உத்திரம் அஷ்டம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். துலாம் ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான நாள், கிடைக்கும் சிறு வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்துவீர்கள். குழந்தைகளின் ஆரோக்கியம் மேம்படும். இளைய உடன்பிறப்புகள் சாதகமாக செயல்படுவார்கள். பத்திரிகை சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரித்தாலும் நற்பெயர் கிடைக்கும். புதிய தொழில்நுட்பம் சார்ந்த கருவிகளின் மூலம் ஆர்வம் அதிகரிக்கும். அதை ஏற்றுமதி இறக்குமதி செய்வதற்கான ஆர்டர்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதிர்ஷதிசை மேற்கு எண் 9, சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நற்பெயர் கிடைக்கின்ற நாள். விருச்சிக ராசி அன்பர்களே, தன்னம்பிக்கையுடன் செயல்படுவதன் மூலம் காரிய அனுகூலம் ஏற்படும். சமயோஜித பேச்சுகளின் மூலம் அனைவரிடத்திலும் பாராட்டுகளை பெறுவீர்கள். பணிபுரியும் இடத்தில் உங்களின் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும். தன வரவுகள் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். புதிய செயல்களை செய்யும் பொழுது சிந்தித்து முடிவுகளை எடுப்பது நன்மை அளிக்கும். அதிர்ஷதிசை வடக்கு எண் 5, விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும். தனுசு ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். பொதுமக்கள் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலைகள் உண்டாகும். மனதில் இருக்கும் எண்ணங்களை செயல்படுத்த சில தடைகளை தாண்டி செயல்பட வேண்டியிருக்கும். தொழில் சார்ந்த செயல்பாடுகளில் முதலீடுகள் அதிகரிக்கும். செயல்பாடுகளில் இருந்து வந்த கட்டுப்பாடுகள் நீங்கும். சுதந்திரமாக செயல்படுவதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு ஏற்படும். உடல் தோற்றத்தில் சிறு சிறு மாற்றங்கள் உண்டாகும். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை, வெற்றி காண்பீர்கள். அதிர்ஷதிசை கிழக்கு எண் 5, மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு முதலீடுகள் அதிகரிக்கும். முன்னேற்றமான நாள். மகர ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். தொலைதூர தகவல்கள் மனதிற்கு மகிழ்ச்சியை அளிக்கும். சுபகாரியங்கள் தொடர்பான செயல்பாடுகளில் அலைச்சல்கள் உண்டாகும். மறைமுகமாக இருந்து வந்த தொழில் சார்ந்த தடைகள் குறையும். தேவையற்ற பேச்சுக்கள் பேசுவதை குறைத்து கொள்வது நல்லது. கண் பார்வை தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட்டு இப்பொழுது உங்களுக்கு நீங்கும். அதிர்ஷதிசை தெற்கு எண் 1, உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். அலைச்சல்கள் உண்டாகுகின்ற நேரம். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படும். மகர ராசி அன்பர்களுக்கு இப்போ என்னென்னா, இந்த வெளிநாடு செல்லக்கூடிய யோகம்லாம் இருக்குது. அதுவும் இல்லாமல் இப்போ குழந்தை பாக்கியம் இப்பொழுது உங்களுக்கு கிடைத்துவிடும். வேண்டி நிற்பவர்களுக்கு உடனே அந்த பகவான் அருள் புரிவார். கும்பராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான நாள். தெளிவான சிந்தனையுடனும் தீர்க்கமான முடிவுடனும் எதிலும் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். முயற்சிக்கேற்ப முன்னேற்றமான சூழ்நிலைகள் உண்டாகும். சார், நான் இப்போ ஜெயிக்கணும்னா அப்படி என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, இந்த நாய்களுக்கு பிஸ்கெட் கொடுப்பதும் இந்த பறவைகளுக்கு தானியம் கொடுப்பது ஒரு மிகப்பெரிய விசேஷம். இது மாதிரிலாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கெட்ட சக்தியிலிருந்து விலக்கு அளிக்கப்படும். அதுவும் இல்லாமல் இந்த கர்மா குறையும். இந்த நாய்களுக்கு பிஸ்கெட் கொடுக்கும்பொழுது உங்களுக்கு யாரோ ஒருவர் மூலம் உங்களுக்கு நன்மைகள் நடக்க துவங்கும். இந்த பறவைகளுக்கு தானியம் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, இந்த தடைகள்லாம் நீங்கிடும். அதை அனைத்து ராசிக்காரர்களுமே செய்யலாம். தடைகள் நீங்கினாலே உங்களுக்கு நன்மைகள் நடக்க ஆரம்பிச்சிடும். நன்மைகள் நடக்க ஆரம்பிச்சிச்சினாலே திருமணத் தடையாக இருந்தால் விலகிடும். குழந்தை பாக்கியம் தடையாக இருந்தால் விலகிடும். அதுக்கப்புறம் வாழ்க்கையில் வெற்றி மேலே வெற்றி தான். நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும். முயற்சிக்கேற்ப முன்னேற்றமான சூழ்நிலைகள் உண்டாகும். புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். வியாபாரம் தொடர்பான பணிகளில் வாடிக்கையாளர்களின் அறிமுகத்தின் மூலம் லாபம் உண்டாகும். வர்த்தகம் தொடர்பான பணிகளில் மேன்மையான வாய்ப்புகளும் ஆலோசனைகளும் கிடைக்கப்பெறுவீர்கள். அதிர்ஷதிசை மேற்கு எண் 3, அவிட்டம் சதயம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டாகும்.
திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பிரச்சனைகள்லாம் வந்து போகும். அது வந்து வேறு ஒருத்தர் மூலியமாக, தேவையில்லாமல் அவங்க அப்பா அம்மா மூலியமாக கூட அந்த பிரச்சனைகள் வரும். அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது, விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு சாலச் சிறந்தது. விட்டு கொடுத்தால்தான் கும்பராசி என்பர்களுக்கு இப்பொழுது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஜெயிக்க முடியும். இல்லை என்றால் தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் இப்போ உங்களுக்கு அரைசாகும். மீனராசி என்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். வியாபாரம் தொடர்பான பணிகளில் இருந்து வந்த மந்தத்தன்மை நீங்கும். நிலுவையில் இருந்து வந்த தனவரவுகள் கிடைக்கும். அரசு தொடர்பான பணிகளில் மதிப்புகளும் வாய்ப்புகளும் ஏற்படும். மீனராசி அன்பர்கள், சார் இப்போ எங்களுக்கு வந்து இன்னொரு வீடு கட்டுவேன்னு சொல்கிறீங்க, அந்த வீடு எப்போ கிடைக்கும்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அந்த வீடு எப்போ கிடைக்கும் அப்படின்னா, இன்னொரு வீடு கிடைக்கிறதுக்கூடிய பலன் என்னென்னா, நீங்கள் உங்களுடைய மனதை தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும். அதை நினைத்தாலே போதும், உங்களுக்கு அந்த ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்க துவங்கிவிடும். இரண்டாவது, இப்போ இந்த நேரத்தில் முடியுமா என்று தெரியவில்லை, நீங்கள் ஏதாவது வாயில்லா ஜீவன்களுக்கு டெய்லி எதனா பிஸ்கெட்டு எதனா பழம் இது மாதிரி கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். அதுவும் இல்லாமல் அந்த கோவில்னு சொன்னால் திருவற்றியூர் வடிவுடைய மனம், அதுக்கப்புறம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாலும் தான் உங்களுக்கு வீட்டை அளிப்பார்கள். இந்த அதுவும் குறிப்பாக இந்த மீனராசி என்பர்கள், மீனராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர் யாருன்னா ஸ்ரீரங்கம் ரங்கநாதர். அந்த ரங்கநாதரை மனம் முடித்தவள் ஆண்டாள். அந்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கக்கூடிய ஆண்டாளை நீங்கள் பிடித்து கொண்டால், அந்த ஆண்டாள் நீங்கள் நினைப்பது போல ஒரு நல்ல ஒரு இல்லத்தை உங்களுக்கு அமைத்து கொடுப்பாள். இது கண்கண்ட உண்மை. அரசு தொடர்பான பணிகளில் மதிப்புகளும் வாய்ப்புகளும் ஏற்படும். புதிய தொழில் சார்ந்த சிந்தனைகள் மனதில் மேம்படும். ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி சார்ந்த செயல்பாடுகளில் இருந்து வந்த சில நுணுக்கங்களை அறிந்து கொள்வீர்கள். வெளியூர் தொடர்பான பயண சிந்தனைகள் உங்களுக்கு உண்டாகும். வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இப்பொழுது மீனராசி என்பர்களுக்கு இருக்கிறது. மாணவ மணிகள் நன்றாக படிப்பார்கள். அதுவும் இல்லாமல் இந்த குடும்ப பெண்களுக்கு இப்பொழுது வெற்றிகரமான காலகட்டம். எந்த தொழிலில் ஈடுபட்டாலும் வெற்றி அடைவீர்கள். ஆண்களாக இருந்தால் நீங்கள் இப்பொழுது ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு போட்டிங்கன்னா, பணம் போட்டிங்கன்னா அது இரட்டிப்பாக வரும். அது எந்த தொழிலாக இருந்தாலும் சரி. குறிப்பாக மீனராசி என்பர்கள் இந்த இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யலாம். அப்படி இல்லைன்னா உணவு தொழிலில் ஈடுபடும் போது இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். கிராசரிஸ் தொழிலில் ஈடுபடக்கூடிய மீனராசி என்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அற்புதமான காலகட்டம் இருக்கின்றது. அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 2. பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவுகள் கிடைக்கும். மதிப்புகள் அதிகரிக்கும். வாழ்க வளமுடன்.